அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நீர்கொழும்பை சேர்ந்த 19 வயதை கொண்ட ஒரு மாணவி ஷஹதா ஹாரூன் என்று அந்த மாணவியுடைய பெயர். அந்த மாணவி அமெரிக்கா விண்வெளி நிறுவனத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்கும், பல பல்கலைக்கழகங்கள், அதனுடைய சமீபத்தில் அங்கத்துவம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் தான் புரூடே என்று அழைக்கக்கூடிய பல்கலைக்கழகம். விண்வெளி சம்பந்தப்பட்ட கல்வித்துறை சார்ந்த யூனிவர்சிட்டிஸில் ஒரு யூனிவர்சிட்டி புரூடே என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி, அதில் கல்வி கற்பதற்கு அதில் ஒரு அங்கத்துவம் பெற்று ஒரு மாணவியாக பங்கு பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த ஷஹதா ஹாரூன் என்று சொல்லக்கூடிய மாணவிக்கு கிடைச்சிருக்குது. அது எல்லாரும் பாராட்டி என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். நம்ம நாட்டில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஒரு மாணவி வர்றான்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காலத்தில் 19 வயசுக்குள்ள என்ன தெரியுமா யோசிச்சு கொண்டிருக்கும், எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வருமோ தெரியாது, அஜித் குமாரா அல்லது விஜயா இப்படி தான் யோசிக்கும், வசதி இருக்குதா இல்லையா இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு நல்ல சிந்தனையுள்ள ஒரு சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தில் இந்த குழந்தை இருக்குது. நல்ல வேறு வேறு எண்ணங்கள் இல்லாட்டி தான் இந்த கல்வி சம்பந்தமாகவே யோசிக்கும் மனசு. பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த 13-19 வரை காட்ட ஒரு சைத்தானிய வயசு, கண்ட நீண்ட நர்ஸுகள் எல்லாம் வந்து தூண்டக்கூடிய ஒரு நிலைமை வரும். அது இயற்கையாக ஓமன் மாற்றம் அடைகிற நேரம் தானே. அந்த டைமில் பிள்ளைக்கு மகளே அதை இதெல்லாம் சிந்திச்சிடாதே, இதில் மட்டும் ஃபோக்கஸில் இருந்து சொல்லி கொடுத்துக்கொண்டே இருக்கணும். என்னதான் வாப்பா மௌலவியாக இருந்தாலும் ஆலிமா இருந்தாலும் பெரிய பண்புள்ளவராக இருந்தாலும் அதனுடைய உள்ளத்தை வந்து வாப்பாவுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்போ கண்காணிப்பும் அறிவுரையும் தான் பயனளிக்கும், சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது இந்த யுவதி, இந்த மாணவி, அப்போ நாசா நிறுவனத்தில் ஒரு பங்கு பெற்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சிந்திக்கிறதால கண்டிப்பாக அந்த குழந்தைய நாங்கள் பாராட்டத்தான் வேணும். ஆனால் இந்த இவங்க இப்போ நாசா அளவுக்கு போயிட்டாங்க தானே, அறிவியலில் உச்சத்தை தொடுறதுக்கு போயிட்டாங்க, இவங்களுக்கு என்ன கடமை இருக்குது தெரியுமா? இந்த ஷஹதா ஹாரூனுக்கு தான் வந்து உலக கல்வியில் இந்த உச்சத்தை தொட்டிருக்கிறாளே, அதை வைத்து கொண்டு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டணும். அல்லாஹ் சொல்லுவானே, யா மாஸரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டமே, இனிஸ்ததாது மன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாதி வல்லரல் ஃபன்ஃபுது, உங்களுக்கு வானங்கள் பூமியினுடைய எல்லையை கடந்து செல்வதற்கு சக்தி இருக்கும் என்றால், ஆற்றல் இருக்கும் என்றால் கடந்து செல்லுங்கள். லா தன்ஃபுதுனா இல்லா பி சுல்தான், நீங்கள் ஒரு சக்தி இருந்தாலே தவிர, ஆற்றல் இருந்தாலே தவிர கடந்து செல்ல மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், விண்வெளியை சிந்தி என்பான், இரையச்சம் உள்ளவர்கள் வானம் பூமி எப்போ படைக்கப்பட்டுள்ளது என்பதை சிந்திப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். இந்த மாதிரி நீ சிந்திச்சு இந்த சமூகத்துக்கு ஏக இறைவனுடைய அந்த உண்மைத்தன்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு குழந்தைய நீங்க மாறணும். என்ன படிக்கிறாங்க நிறைய பேர், படிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செய்யதா சர்மிளா ஏராவூரை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, நல்ல படிப்பு கல்விமான் தான், பாலியல் தொழிலை வந்து நாங்கள் சட்டபூர்வமாக்குவோம் என்றாங்க. அவன் அங்கங்கே பாலியல் தொழில் செய்கிறான், கிடைக்கிற காசுக்கு டெக்ஸ் அடிங்கன்றான். அப்படியெல்லாம் சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள் உருவாக்கக்கூடிய சைத்தானிய சிந்தனைகளை கொண்ட கல்விமான்களை வரக்கூடாது. இவன் நாளைக்கு விண்வெளிக்கு போயிட்டு அல்லாஹ் இருக்கிறான்ன்றது உண்மைப்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட் வாயால் வரணுமே தவிர, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்றது நான் யோசிக்கிறேன் என்ற மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்ப இதுக்கு தான் கல்வி இருக்கணும். ஒன்று, கல்விமான்களுக்கு மார்க்கறிவு இல்லாமல் இருக்குது, மார்க்கறிவு உள்ளவங்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சங்கமிக்க கூடிய ஒரு இடத்துல இந்த மாணவி இருக்கிறா. அப்ப அவளுக்கு அது ஒரு வாய்ப்பு, இந்த மார்க்கத்தை தூய்மைப்படுத்த, நிலைநாட்ட, இந்த மார்க்கத்தின் சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்குரிய வாய்ப்பா பயன்படுத்தணும். முஸ்லிம் பெண்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தானே. முஸ்லீம் பொம்பளை சொன்னால் அடுப்போட தான் இருக்கணும், குசினில் தான் இருக்கணும், சமையலில் தான் இருக்கணும் என்ற தலையெழுத்தை மாற்றி முஸ்லீம் பெண்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார் என்று ஒரு வரலாற்று புரட்சி இந்த மாணவி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ஆயிஷா அலி அல்லாஹ் செஞ்சு காட்டின மாதிரி, மார்க்கத்தின் அறிவிச்சுடராக ஆயிஷா அலி அல்லாஹ் இருந்த மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆணுக்கு பக்க பலமாக நின்ற ஹதீஜா அலி அல்லாஹ் அவர்களை போன்று இந்த மாணவியும் வரணும். சுக்ரா வந்தா, சுக்ரா படித்தா, மில்லியனரான அவள் லட்சாதிபதி ஆகி சாதனையை படைச்சா சுக்ராவுடைய நாவினால் என்ன வரணும்? இந்த மார்க்கம் சரியானது, இந்த மார்க்கம் உண்மையானது, இந்த மார்க்கத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு வரணும். சுக்ரா என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த மார்க்கத்தில் பெண் அடிமைத்துவம் இருக்குதுண்டு, மார்க்கத்தை அறியாமல் சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மறுமலர்ச்சி தான் இந்த கல்விமான்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு அப்ப அத்தகைய ஒரு மாணவியாக இந்த ஷஹதா ஹாரூனும் திகழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த மாணவிக்கு, அந்த யுவதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன வலிமையும் கொடுத்து, தைரியத்தையும் கொடுத்து, இந்த சத்தியத்தின் நேர்வழியில் உறுதிப்படுத்தி, இந்த மார்க்கத்தின் பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாணவியாக அவளை மாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.